ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 5G டெலிகாம் நெட்ஒர்க்லேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஜாப் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அந்த ஆளாரவும் ட்ரை பண்ணலாம், இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸர் போஸ்டிங்காகவும் அப்புறம் ஃபீல்டு போஸ்டிங்காகவும், ஃபீல்டு ஆஃபீஸர் போஸ்டிங்காகவும் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய கேட்டகரி இருக்குது, அது நான் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும், இல்லைனா டுவெல்த்தாச்சும் முடிச்சிருக்கணும், இல்லை கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தந்த போஸ்டிங்க்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுவும் அந்த உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பெஸ்ட் போஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேணாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்காங்க. அதில் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக தருவாங்க. அதை வேணால் பேக்கேஜை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், ஏன்னா ரொம்ப அதிகமான பேக்கேஜாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி எதிர்பார்க்கத்தோடு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க ஏஜ் லிமிட்டு பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ஏன்னா எங்களுக்கு தேவை ஃப்ரெஷரும் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லாரையும் சூஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கும், எங்களுக்கு தேவை கேண்டிடேட் நல்லா ஓரளவு நாலேஜபிளாக இருந்தால் போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இந்த அலாரம் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது சொல்கிறேன் பாருங்கள். என்ன சூப்பர்வைசர் போஸ்டிங், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங், ஃபீல்டு ஆஃபீஸர் போஸ்டிங், அப்புறம் ஏரியா மேனேஜர் போஸ்டிங், அப்புறம் எலக்ட்ரீஷியன் டிரைவர் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, அப்புறம் டவர் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எந்த போஸ்டிங் எலிஜிபிள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி எனக்கு இந்த போஸ்டிங் தான் எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா, அந்த போஸ்டிங் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ்ஸும் பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சேலரி பற்றி நீங்கள் கவலைப்படணும்னா, அவங்க மினிமம் சேலரியே 20,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சேலரி பற்றி கவலைப்படணும், உங்கள் போஸ்டிங் ஏற்ற பெஸ்ட் பேக்கேஜாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் உங்களோட சஜஷனை கேட்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே எல்லாம் சொல்லிடுவாங்க, என்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.